மாணவர்கள் வேலையை தேடுபவர்களாக இல்லாமல் வேலை கொடுப்பவர்களாக மாற வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார். சென்னை மதுரவாயல் டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சிக் கழகத்தின் 30வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர், நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் நாம் இன்ற இளைஞர்கள் நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட தியாக செம்மல்களை நினைத்து பார்க்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். 2047 ஆண்டு இந்தியா 100வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் போது நாடு வளர்ச்சியடைந்த நாடாக இருப்பதற்கு இளைஞர்களின் பங்கு அவசியமானது என்றும் அமைச்சர் கூறினார். பிரதமர் நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு ஊழலற்ற ஒளிவு மறைவற்ற நிர்வாகத்தை நடத்தி வருவதாகவும் கடந்த 7 ஆண்டுகளில் எந்தவிதமான ஊழலும் இல்லாததை இளைஞர்கள் நினைத்து பார்க்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். அரசின் அனைத்து துறைகளும் கணினிமயமாக்கப்பட்டுள்ளதால் அரசின் நலத்திட்டங்கள் அனைத்தும் மக்களை நேரடியாக சென்றடைப்பதை அமைச்சர் நினைவு கூர்ந்தார். நீங்க 2014 முன்னாடி நம்ம நாடு எப்படி இருந்தது, 2014 பிறகு இந்த ஒரு 7 வருடத்துல நாடு எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கின்றது என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கொரோனாக்கு மருந்து கிடையாது, நம்ம கிட்ட பிபி கிட்ன்ற அந்த வாசகம்தான், அது மெடிக்கல் ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். N95 முகக்கவசம் நமக்கு என்னன்னே தெரியாது, அது அந்த மெடிக்கல் ஃபீல்டில் உள்ள அந்த டாக்டர்களுக்கு மட்டும் அந்த N95 முகக்கவசத்தை பற்றி தெரியும். ஆனால் இதெல்லாம் நாம் இறக்குமதி பண்ணிகிட்டு இருந்தோம். கொரோனா வந்ததுக்கு பிறகு நாம் நம்மளுடைய நாட்டிலேயே தயாரித்து நம்மளுடைய தேவைகளை நாம் இங்கு பயன்படுத்தியதற்கு போக வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்தோம். அண்டர் ஆத்ம நிர்பர் பாரத், செல்ஃப் ரிலையன்ட் பாரத், மேக் இன் இந்தியா, நாம் நம்மளுடைய பொருட்களை நம்ம நாட்டில் தயாரித்து நம்ம நாட்டுக்கு போக வெளிநாடுகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பது. பின்னர் பல்வேறு துறைகளில் ஆராய்ச்சி மேற்கொண்ட மாணவர்களுக்கு பட்டங்களையும் பதக்கங்களையும் அமைச்சர் எல் முருகன் வழங்கினார். இந்த பட்டமளிப்பு விழாவில் பல்கலைக்கழக நிறுவனவேந்தர் ஏ சி சண்முகம், துணைத் தலைவர் டாக்டர் எம் கே பத்மநாபன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா்.